ஆகியோர்படி எம்ஜிஆர் போட்டோவை தூக்க சொன்ன சூப்பர் ஸ்டார் மிரண்டு போன தயாரிப்பாளர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள பார்த்து முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம்னாலே ஒரு மாஸ் அப்படின்றது தெரியும். ஆனால் தலைவர் ஒரு தனி முத்திரை பதித்தவர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமே. பாயமொழி படத்துல பாத்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய அந்த பேக்ரவுண்ட், அவர் நடிக்கிற படத்துல பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா எம்ஜிஆருடைய போட்டோ வச்சிருக்காங்க. அதை தலைவருடனே இதை தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா டைரக்டரும் சரி ப்ரொடியூசரும் சரி எல்லாம் மிரட்டாங்களாம், என்னடா இது இப்படி சொல்லிட்டாரு. உடனே அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட எல்லாம் போயிட்டு கேட்டிருக்காங்க, சார் இது மாதிரி சகலகலா படத்துல பாத்தீங்கன்னா கமல் ஒரு சீன்ல பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் அவருடைய போட்டோ இருக்கும், உடனே எல்லாரும் நல்லா கிளாப்ஸு நல்லா வரவேற்பு அப்படின்னு உடனே தலைவர் சொல்லியிருக்காரு. அதாவது நான் வந்து பப்ளிசிட்டிக்காக நான் பெரிய மனிதர்களுடைய ஃபோட்டோவை போட்டு நான் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே வரணும்னு நான் நினைக்கல. எனக்கு வந்து என்னை பார்க்க தான் அவங்க வராங்க, அதனால் நான் மட்டும்தான் அங்கே இருப்பேன், மற்றவங்க ஃபோட்டோ நம்ம வச்சு அதை குழப்பம் நடத்துறதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நெத்தியடியாக சொல்லிட்டாராம். எல்லாருமே கப்சிப்பும் வாய் மூடிட்டு போட்டோ எடுத்துட்டு ஷூட்டிங் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதாங்க தலைவர் ஸ்டேஜ். யாருடைய பின்புலத்திலையும் அவர் வரல, தனக்கான ஒரு தனி ஸ்டேஜ், தனக்கான தனி முத்திரையை பதித்து தனக்கான ஒரு தனி பாதையை அமைத்து கொண்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இது உண்மையிலுமே வரவேற்கத்தக்கதுங்க. இப்ப இருக்கிற நடிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஏன் டைரக்டாவே சொல்ற விஜய் அவர்கள் இவரை பார்த்து காப்பி அடிச்சு காப்பி அடிச்சு கிடைச்சா இவருக்கே பல்லந்தோடனாரு, சிரிப்பா தான் வருது. ஓகே, எது எப்படியோ எல்லாமே ஆண்டவன் இருக்கான், ஆண்டவன் அதுக்கான தண்டனையும் கொடுத்துட்டான். இது வரைக்கும் அவர் நடித்த படங்களில் எந்த படமே ஹிட்டு படமே கிடையாது. ஏதோ ஒன்று ரெண்டு சொல்லுவாங்க, அது கூட அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, காதலுக்கு மரியாதை ஹிட்டு, ஆனால் அது யார் நடிச்சிருந்தாலும் ஹிட்டாகிருக்கும், ஏன்னா அது கதை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நாம் சொல்கிறதுக்கு என்ன, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா தனக்கான ஸ்டைல தனக்கான பாதையை வகுத்துக்கிட்டா இருக்கோம், மற்றவங்களுடைய ஸ்டைலை ஃபாலோ பண்ணல, ஆனால் இவருடைய ஸ்டைலை இவருடைய பாதையை எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் நம்ம தமிழ் சினிமா மட்டும் இல்லை, நம்ம ஹிந்தி சினிமா மட்டும் இல்லை, தெலுங்கு சினிமா மட்டும் இல்லை, கேரளா சினிமா மட்டும் இல்லை, இந்தியன் சினிமாவே ஏன் எடுத்துக்கிட்டா சொன்ன பாஷா மாஸ் அப்படின்னாக்கா பாஷா, அதை பார்த்து தான் எல்லா படமே மாஸாக எடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு மாஸ் காட்டியிருப்பாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அந்த படத்தை அது டப்பிங் படம் தான், ஆனால் அந்த டப்பிங் படத்தையே அப்படி மிரல விட்டுருக்காருன்னா அதுதாங்க, அதை டப்பிங் பண்ணு யாரும் சொல்லவும் மாட்டாங்க. அப்படி ஒரு அற்புதங்களை நிகழ்த்திருப்பாரு ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ்ல. இன்னைக்கும் நான் அந்தாடா கிங்கு அப்படின்னு நிலைநாட்டிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். பாருங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 80s பாத்தீங்கன்னா கமலை விட அதிகமா சம்பளம் வாங்கியிருக்காரு. இந்த நினைச்சிருக்கு பாருங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 7 லட்சம் வாங்கியிருக்காருங்க, கமலுக்கு வெறும் 5 லட்சம் தான். நம்ம செவ்வாழியர் சிவாஜி அவர்களுக்கு 5 லட்சம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி அவங்களுக்கு வந்து 2 லட்சம். ஓகேங்களா, அதாவது இவங்க தான் இங்கே கம்பு சுற்றிட்டு இருப்பாங்க, சொம்பு தூக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த விஜய் ரசிகர்கள் கூட அதான் பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளோ அவ்வளோ சம்பளம் இவ்வளோ சம்பளம்னு கதை விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மை என்னன்னா தலைவரை யாரும் மிஞ்சவும் இல்லை. தலைவர் வந்த பிறகு தலைவர் தான் கிங்கு, இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் கிங்கு அப்படின்றத இந்த பதிவு மூலம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யாராவது மாற்று கருத்து சொல்லணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா தலைவர் வந்தது, தலைவர் 1975 வந்திருந்தாலும் 2-3 வருஷத்துலயே பாத்தீங்கன்னா யாரெல்லாம் முன்னணி நடிகர்னு சொல்லியிருந்தாங்களோ அவங்களெல்லாம் கீழே தள்ளி சட்டுன்னு தலைவர் மேல வந்துச்சு, அந்தாடா கிங்கு அப்படின்னு அன்னைக்கு உட்கார்ந்தவர் இன்னைக்கு வரைக்கும் 48 வருஷமா உட்காந்துட்டு இருக்காரு ஒரு மனிதர் அப்படின்னாக்கா, இது வரைக்கும் உலக சாதனை புத்தகத்துல இது எழுத வேண்டியது, இது கின்னஸ் ரெக்கார்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க ஏதாவது மாற்று கருத்து இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் எடுத்து செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.